அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் டெஸ்ட் அடித்து வரணும்னு நினச்சி டெஸ்ட் அடித்தவங்களும் சரி, டெஸ்ட் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறவங்களும் சரி, டெஸ்ட் அடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் பே பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டிப்ரெஷனில் இருக்காங்க, மன உளைச்சலில் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சிங்களேன், இப்போ டெஸ்ட் அடித்து முடிச்சிட்டாங்க, டெஸ்ட் அடித்து முடித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரிசல்ட் வரல. கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு 60 நாளில் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்துட்டு 60 நாளைக்கு மேலே ஆகிட்டு இருக்குது, இன்னும் 70 நாள் ஆகியுமே ரிசல்ட் வராமல் இருக்குது. அவங்களுக்குலாம் என்னென்னா, ரிசல்ட் வந்துச்சுன்னா பாஸ்ன்னு வந்துருச்சுன்னா சிங்கப்பூர் போகிறதுக்கு வேலையை பார்க்கலாம், ஃபெயில்னு வந்துருச்சுன்னா ரீடெஸ்ட்டு போகலாம், அப்படியும் இல்லையா அதை தூக்கி போட்டு வேறு வேலையை பார்க்கலாம். இது எதுவுமே பண்ண முடியாமல் இப்படி நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு மன உளைச்சல் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கெலாம் வட்டி வாங்கி கட்டிட்டு வட்டி கட்ட முடியாமல் எப்படா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இது மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்காங்க சிங்கப்பூர் வர முடியாமல். அதுவும் முக்கியமாக அந்த டெஸ்ட் அடிக்கிறதுக்கு டெஸ்ட் அடித்து வர முடியாமல் நிறைய பேர் பயங்கர வந்து டிப்ரெஷனில் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு செகண்ட் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்து முடிக்கல உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்படின்றதுக்கு நான் கேரண்டி தரேன். ஓகேங்களா? நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா சிங்கப்பூர் பற்றின எல்லா தகவலுமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்னு கொடுத்து வச்சுங்க. ஒவ்வொருத்தங்கள்ட்டும் உங்கள் மனசில் சிங்கப்பூர் வரணும் அப்படின்னு நினச்சவங்க மனசுலையும், டெஸ்ட் அடித்து வரணும்னு நினச்சவங்க மனசுலையும் இப்போ இருக்கிற கேள்விகள் என்னென்ன அப்படின்றது ஒவ்வொருத்தங்க மனசுலையும் கண்டிப்பாக அந்த கேள்விகள், இந்த ஒரு 4 கேள்வி எடுத்து வச்சுருக்கேன், இந்த 4 கேள்வியுமே கண்டிப்பாக எல்லார் மனசுலையும் இருக்கும். இந்த 4 கேள்விக்கான பதிலை தான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வந்துட்டு ஒரு செகண்டை கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ நம்ம சிங்கப்பூர் வர்றதுக்கு வந்து டெஸ்ட் அடித்து எப்படி வர்றது அப்படின்றத வந்துட்டு லாஸ்ட் சண்டே வந்து நம்ம என்ன எந்தெந்த இன்ஸ்டியூட்டில் மூலமாக டெஸ்ட் அடித்து வரலாம் அப்படின்றத நல்ல இன்ஸ்டியூட்லாம் வந்து நம்ம ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த இன்ஸ்டியூட்லாம் ஓரளவுக்கு நல்ல இன்ஸ்டியூட்டு, நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் நல்லபடியாக சிங்கப்பூர் வந்துட முடியும். நிறையா பேர் வந்து அதோட அட்ரஸ் போடாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அது கூகுளில் போய்ட்டு அந்த இன்ஸ்டியூட் நேமை டைப் பண்ணிங்க அப்படின்னாவே அட்ரஸ் வந்துடும். மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்டியூட்டுமே சென்னையில் தான் இருக்குது. ஓகே, முதல் கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏன் ரிசல்ட் வர இவ்வளோ டிலே ஆகுது, எப்போ தான் ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு டெஸ்ட் அடித்து முடித்தவங்க அந்த மைண்டில் இருக்கிற கொஸ்டின் இது தான். ஏன் இவ்வளோ ரிசல்ட்டு டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி டெஸ்ட் அடித்து நிறையா வீடியோவில் நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன், டிலே ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஆல்ரெடி டெஸ்ட் அடித்து முடித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் சிங்கப்பூர் வந்து சேரலை. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ கடைசியாக உங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் வந்து மெயின் டெஸ்ட் ஏறியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் யாராவது யாரோட நம்பர் இருக்குதோ அந்த நம்பருக்கெலாம் வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி கேட்டு பாருங்கள், ஆனால் நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அதில் ஒரு உங்கள் முன்னாடி பேட்சில் ஒரு 10 பேர் மெயின் டெஸ்ட் ஏறியிருந்தாங்க அப்படின்னா ஒருத்தங்க 2 பேருக்கு ஐபி தான் வந்திருக்குமே ஒழிஞ்சுனா சிங்கப்பூர் கூட வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த நிலைமை தான் இருக்குது. நம்ம இப்போ இருக்க பசங்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்பக்கூடாத விஷயத்தை நம்புகிறாங்க, நம்ப வேண்டிய விஷயத்தை நம்ப மாட்டேன்றாங்க. கன்ஃபியூஸ்டாக இருக்கா என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரணத்தினால சிங்கப்பூருக்குள்ளே என்ன வராமல் இருக்கிறாங்க, கம்பெனி சரியாக அமையலைன்றாங்க, கஷ்டமான வேலை இருக்கக்கூடாதுன்றாங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த வேலை வேணுன்றாங்க, மெயின்டெனன்ஸ் கம்பெனியாக வேணுன்றாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வேணான்றாங்க, சேலரி வந்து கம்மியாக இருக்குன்றாங்க. ஸோ வந்துட்டு இவ்வளவு காரணங்கள் சொல்லிவிட்டு டெஸ்ட் அடிச்சுட்டு இன்னும் வராமல் இருக்கிறாங்க. அதான் ஒரே இதில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி பேட்சில் மெயின் டெஸ்ட் ஏறி ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அவங்க வந்து சிங்கப்பூர் வந்துட்டாங்களான்னு கேட்டு பாருங்களேன், வந்திருக்க மாட்டாங்க. சரி, முன்னாடி பேட்ச் வரல, அதுக்கு முன்னாடி பேட்சில் இருக்கவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டு பாருங்களே, அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் 10க்கு வந்து 2 பேர் 3 பேர் தான் சிங்கப்பூருக்குள்ள என்ட்ரி ஆயிருப்பாங்க. எல்லாருமே டெஸ்ட் அடித்து ரிசல்ட் காப்பியை வாங்கிட்டு இன்னும் வராமல் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அதனால தான் வந்துட்டு இன்ஸ்டியூட்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிலீஸ் தர முடியாது அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் பண்ணி அவங்களே கம்பெனி போடுவோம், அவங்களே ஐபி போடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்துட்டு இவ்வளோ பேர் வராமல் இருக்கிறதுனால அவங்க எப்படி ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 60 நாள் ஒருத்தங்க டெஸ்ட் அடித்து 60 நாள் கழித்து ரிசல்ட் வந்துக்கிட்டு இருந்துச்சு. செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்குமே வந்துட்டு ரிசல்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு இப்போ 70 நாள் ஆயிடுச்சு, இன்னுமே ரிசல்ட் வரல. அடுத்த பேட்சுக்கு வந்து டெஸ்ட் அடித்து 70 நாளைக்கு மேலே ஆகியும் இன்னும் ரிசல்ட் வரல. ஸோ வந்துட்டு அவங்க இப்போ சிங்கப்பூரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க, இது என்னோடய யூகம் தான், இவங்க சிங்கப்பூரில் எத்தனை பேர் உள்ளார வர்றாங்கன்றதை பொறுத்து தான் வந்து அவங்க வந்து ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு ஆளுங்க நம்ம வர வர டெஸ்ட் அடித்தவங்க சிங்கப்பூருக்குள்ளே வர வர தான் ரிசல்ட் ரிலீஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி அடித்தவங்களெல்லாம் சீக்கிரம் போங்கண்ணே, நீங்கள் போனால் தான் எங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணி பாருங்கள்.
ஸோ அதான் வழி, வேறு வழியே கிடையாது, கண்டிப்பாக காத்திருந்து தான் ஆகணும். ஆனால் கூடிய சீக்கிரம் ரிசல்ட் வந்துடும், நீங்கள் தைரியமாக இருங்க, பயப்படவே தேவையில்லை. நல்லபடியாக வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா பாஸ்னு ரிசல்ட் வந்துடும், வந்தோடனே நீங்கள் கிளம்ப. அந்த உங்களுக்கு முன்னாடி பேட்ச் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க, இந்த மாதிரி வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி வந்து ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு அந்த மன வேதனையை அனுபவிக்கிறீங்களோ அது மாதிரி தான் உங்களுக்கு அடுத்து வர்றவங்களும் அந்த மாதிரி தான் அனுபவிப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு தயவுசெய்து வந்துட்டு சீக்கிரமாக வந்துடுங்க. அப்போ சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்லையா, நான் வந்துடலாமா அப்படின்னு இருந்தாலும் அவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இல்லை, சில பேருக்கு வந்து இன்ஸ்டியூட்டே வந்து கம்பெனி போடுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை செக் பண்ணுங்கள், நல்லா செக் பண்ணிக்கிட்டு என்ன வேலை, எவ்வளோ சம்பளம், எல்லா டீட்டெயில்ஸையும் தெளிவாக பார்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் பிசிஏ வெப்சைட் இருக்குது, நீங்களே செக் பண்ணிட முடியும். எதையுமே வந்துட்டு நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லை, நீங்களே செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு நல்லா ஓவர் டைம் இருக்குது, சம்பளம் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது அப்படின்னா கிளம்பி வந்துக்கிட்டே இருங்க, டிலே பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அடுத்த பேட்சுக்கு நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னா தான் வந்துட்டு வழி பிறக்கும். ஸோ அதனால் வந்துட்டு சீக்கிரமாக வாங்க, ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஏன் ரிசல்ட்டு டிலே ஆகுது அப்படின்றத பற்றி ஒரு தெளிவானது இருக்கும், கூடிய விரைவில் வந்துடும், நம்பிக்கையோடு இருங்க. எக்ஸாக்டாக எத்தனை நாள்னு சொல்ல முடியாது, ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு உடனே தெரிஞ்சிடும். நான் இமீடியட்டாக வந்து நம்ம டெலகிராம்லேயும் போட்டுருவேன், நம்மளோட கம்யூனிட்டி டேப்லேயும் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ வந்துட்டு நீங்கள் நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, எப்போ அட்மிஷன் போடலாம் அப்படின்றது நிறையா பேருக்கு அந்த கேள்வி இருக்குது. ஸோ வந்துட்டு சிங்கப்பூர் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எஸ்பாஸில் வரேன் எஸ்பாஸில் வரேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் அடித்து போகலான்னு நினைக்கிறப்போ இப்போ வந்துட்டு எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதனால் எப்போ அட்மிஷன் போடலாம் அப்படின்ற சந்தேகம் நிறையா பேருக்கு இருக்குது. எப்போ அட்மிஷன் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான் ஆல்ரெடி வீடியோ சண்டே வீடியோவில் வந்து நாலு இன்ஸ்டியூட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்டியூட்லலாம் நல்ல அந்த இன்ஸ்டியூட் மட்டும் கிடையாது, நல்ல இன்ஸ்டியூட்லலாம் வந்து தெளிவாக உண்மையாக சொல்லிடுறாங்க, தம்பி நீ இப்போ வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்த அப்படின்னா இத்தனை நாள் ஆகும், கிட்டத்தட்ட வந்துட்டு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் இந்த மாதிரி இவ்வளோ நாள் ஆகும், ஏன்னா இத்தனை அட்மிஷன் நாங்கள் உனக்கு முன்னாடி போட்டு வச்சுருக்கோம், இவங்க எல்லாரையும் வந்து நாங்கள் மெயின் டெஸ்ட் ஏற்றிட்டு தான் உன்னை ஏற்றுவோம், அதனால் நீ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் சில இன்ஸ்டியூட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பணத்துக்காக வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் வர்ற வரைக்கும் லாபம்னு சொல்லி எல்லார்ட்டையும் கடை சகட்டு மேனிக்கு அட்மிஷனை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் போய் மாட்டிடாதீங்க. ஸோ அந்த எந்த இன்ஸ்டியூட் போனாலும் எத்தனை நாள் ஆகும், எத்தனை நாள் ஆகும், ட்ரேடு என்ன ட்ரேடு வந்து சீக்கிரம் ஏறலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து அவங்கள்ட்ட எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுக்கிட்டு எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலுமே அதிக அமௌண்ட்டு கட்டாதீங்க, ஓகேங்களா. 10,000 20,000லாம் கட்டாமல் 1,000 2,000 கட்டி அட்மிஷனை போட்டு வைங்க, ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதிகமான அமௌண்ட்டை கட்டி அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த அமௌண்ட்டை திருப்பி வாங்கையில் வந்துட்டு அவங்க டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு வழியில் வேறு சைடில் வந்துட்டு வேலை வந்தாலும், பிசிஎம் பர்மிட்டில் வேலை வந்தாலும் இல்லை வேறு பர்மிட்டில் வந்தாலும் உங்களால் டக்குன்னு சிங்கப்பூர் வர முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்துட்டு அட்மிஷன் போடுறதில் பெரிய அமௌண்ட்டு கட்டி அட்மிஷன் போட வேண்டாம், ஓகேங்களா. ஸோ எப்போ அட்மிஷன் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி விசாரிங்க. நான் இப்போ அந்த ட்ரேடு இப்போ நான் சொன்ன இன்ஸ்டியூட்லாம் நான் சொன்ன இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஏஜென்ட் சொல்கிற இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் எப்போ வந்து மெயின் டெஸ்ட் ஏற்றுவாங்க, கோட்டா எப்போ கிடைக்கும், இன்னும் எத்தனை நாளில் வந்துட்டு, அதாவது எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க, கேட்டுக்கிட்டு அட்மிஷன் போடுங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு எந்த இன்ஸ்டியூட்லேயுமே அட்மிஷன் போட வேணாம், ஏன்னா எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே கிட்டத்தட்ட 1,000 பேர் 1,500 பேர் அட்மிஷனை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஜனவரிக்கு அப்புறம் சப்போஸ் ரூல்ஸ் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இப்போ தைரியமாக அட்மிஷனை போடுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை பர்சனலாகவும் நான் இது நம்ம கம்யூனிட்டி டேப்லேயும் போட்டுருவேன், அதுக்கு தனியாக வீடியோவே நான் போட்டுருவேன், ரூல்ஸ் மாறிச்சு அப்படின்னா உடனே வீடியோ போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கிறது நல்லது. அது வரைக்கும் நீங்கள் எஸ்பாஸு இல்லை பிசிஎம் பர்மிட்டில் ட்ரை பண்ணுறது நல்லது. இப்போதைக்கு அட்மிஷன் போட வேண்டாம், மேபி ஜனவரிக்கு மேலேயோ இல்லை சைனீஸ் நியூயருக்கு அப்புறமோ, சைனீஸ் நியூயர் பிப்ரவரியில் வரும், அதுக்கப்புறமோ ரூல்ஸ் மாறிச்சு அப்படின்ற பட்சத்தில் நான் அதை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அது எப்படி மாறுது அப்படின்றத பொறுத்து நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, எவ்வளோ நாளில் சிங்கப்பூர் வரலாம் அப்படின்ற சந்தேகம் நிறையா பேருக்கு இருக்கும். எப்படின்னா இந்த டெஸ்ட் அடித்தாச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, இன்னும் நான் என்னால் வர முடியல, எவ்வளோ நாளில் சிங்கப்பூர் வரலாம் அப்படின்ற சந்தேகம் வந்துட்டு நிறையா பேருக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற அந்த சந்தேகத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கப்பூர் நீங்கள் டெஸ்ட் அடிச்சிட்டிங்க அப்படின்னாவே வந்துட்டு பேப்பர் வர்றதுக்கு அதிகபட்சம் ஒரு 10 நாள் தான் ஆகும். 10 நாளில் வந்துட்டு நீங்கள் பேப்பர் வாங்கிடலாம். பேப்பர் வாங்கினதுக்கப்புறம் சில இதில் வந்துட்டு இப்போ பேப்பர் தரமாட்டாங்க அப்படின்னா அவங்களே ஐபி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வந்தோடனே கூட இமீடியட்டாக கூட நீங்கள் ஐபிக்கு வந்துட்டு மூவ் பண்ண
ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக மூவ் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சம் 3 நாள் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து, 3 நாள்லேயே கூட உங்களால் ஐபி எடுக்க முடியும். அது அப்படி 3 நாள் எடுக்க முடியலன்னா மேக்ஸிமமே வந்துட்டு 2 வீக்ஸுக்குள்ளார நீங்கள் ஐபி எடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் வேகமாக வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா 10 நாளைக்குள்ளார உங்களால் சிங்கப்பூர் வந்து 10-15 நாளைக்குள்ளே உங்களால் சிங்கப்பூருக்குள்ளார என்ட்ரி ஆகிற முடியும், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வர முடியும், ஓகேங்களா? அடுத்தது ஃபைனலாக என்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரிக்கு மேலே டெஸ்ட் அடிக்க வேணாம், சிங்கப்பூரில் வந்து டெஸ்ட் அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன். அஃபீஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை சிங்கப்பூர் அரசாங்கத்திலிருந்தும் சிங்கப்பூர் பிசிஏலேருந்தும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் அஃபீஷியலாக வரலை. சிங்கப்பூர் வந்து தான் டெஸ்ட் அடிக்கணும், ஊரில் அடிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வராத பட்சத்தில் நம்மளால் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. இப்போதைக்கு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, பழைய ரூல்ஸ் தான், நம்ம இந்தியாவில் தான் டெஸ்ட் அடிக்கிறோம், டெஸ்ட் அடிச்சுட்டு எப்படி நம்ம கம்பெனி போட்டு அங்கேயே மெயின் டெஸ்ட் ஏறி பாஸ் பண்ணி வர்றோமோ அந்த ரூல்ஸ் தான் இப்போயும் வந்து நடைமுறையில் இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போதைக்கு அந்த ரூல்ஸ் தான், ஸோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? இதுக்கு மேலே ஜனவரிக்கு மேலே அப்படி ரூல்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். ஸோ வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், அது வரைக்கும் இவங்க எப்படி சொல்கிறாங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ரூல்ஸ் ஆகாது. சிங்கப்பூர் அரசாங்கத்திலேருந்து அஃபீஷியலாக என்ன ரூல்ஸ் வருதோ அது தான் வந்து ரூல்ஸ். ஸோ யார் சொல்கிறதையும் நம்ப வேண்டாம். அப்படி ரூல்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உடனே வீடியோ போடுறேன். அது வரைக்கும் நீங்கள் ஊரில் தான் டெஸ்ட் அடித்து வரணும், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அதெல்லாம் நம்ப வேண்டாம். இப்போதைக்கு இதையே இந்த ரூல்ஸையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகே? இதுதான் வந்து கண்டிப்பாக உங்கள் மனசில் இருந்த கேள்வியாக இருக்கும், வேறு எந்த கேள்வியும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு திருப்பி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஒரு நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 கமெண்ட் எனக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரியே நான் டெய்லியுமே வந்துட்டு இந்த கமெண்டை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோக்கிலே தயவுசெய்து இவ்வளோ விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்காதீங்க. உங்களோட ஆதங்கமும் உங்களோட ஆர்வமும் எனக்கு புரியுது, வேறு வழி கிடையாது. உங்கள் டைம் சரியில்லையா இல்லை யார் டைம் சரியில்லைன்னு தெரில, இந்த மாதிரி வந்துட்டு டிலே ஆகுது, டிலே தான் ஆகுது. ஸோ வந்துட்டு இதுக்காகலாம் வந்துட்டு நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல. சொல்கிறது ஈஸி, என் நிலமையில இருந்து பார்த்தா தான் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க. உங்கள் நிலமையெல்லாம் நான் கடந்து தான் வந்திருக்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் அதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் ஒரு சில வாரங்கள் உயிர் வாழ முடியும், தண்ணி இல்லாமல் ஒரு சில நாட்கள் வந்து உயிர் வாழ முடியும், மூச்சு இல்லாமல் சில நிமிஷங்கள் உயிர் வாழ முடியும், ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு செகண்டு கூட உயிர் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு என்றைக்குமே நம்பிக்கையை வந்து கைவிட்டுறாதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் செய்ய போகிறது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு தியாகம்னு சொல்லலாம், மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம். உங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சிங்கப்பூர் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் இப்போ ஒருத்தங்க சிங்கப்பூர் வர்றணும்னு சொல்லி ஒருத்தன் டெஸ்ட் அடிக்கிற பையன்ட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவான்? நீ சிங்கப்பூர் வந்து என்னப்பா பண்ண போகிற, சிங்கப்பூர் வந்து வேலை பார்க்க போகிற, வேலை பார்த்து என்னப்பா பண்ண போகிற, என் குடும்பத்தை பார்க்கணும், என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும், எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி வந்துட்டு அவன் குடும்பத்துக்காக தான் வர்றான் அப்படின்றப்ப வந்து அவன் தியாகி தான். சிங்கப்பூரில் வந்துட்டு வெளிநாட்டில் சிங்கப்பூர்னு கிடையாது, வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தனும் தியாகி தான். ஸோ நீங்கள் செய்ய போகிறது மிகப்பெரிய விஷயம், அதாவது உங்களோட லைஃபையும் சரி உங்கள் ஃபேமிலியோட லைஃபையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறீங்க அப்படின்றப்ப ஒரு சாதாரணமாக ஒரு கிரிக்கெட் விளையாடுற ஒரு சின்ன விஷயத்துக்கே நிறையா தடங்கள் வரும். இது வந்து மிகப்பெரிய விஷயத்தை பண்ண போகிறப்ப வந்துட்டு எல்லாமே ரொம்ப சுமூகமாக எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி சில கரடுமுரடாக தான் இருக்கும் பாதைகள், சில தடங்களை தாண்டி தான் வந்தாகணும். ஸோ அது மாதிரியான தடங்கள் தான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இருக்குது. இது வந்து நிரந்தரம் கிடையாது, கண்டிப்பாக ரூல்ஸ் மாறிடும். கூடிய விரைவில் வந்துட்டு எல்லாருக்கும் இப்போ இங்கே ஆள் பற்றாக்குறை ஏற்படுது, சீக்கிரமாக வந்து நிறையா கோட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு 1-3 மாதத்துக்குள்ளாரே வந்துட்டு எல்லாருமே டெஸ்ட் அடிச்சிருவீங்க, ரொம்ப ஈஸியாக சிங்கப்பூர் வந்துடலாம். இல்லை அவங்க சொல்கிற மாதிரி சிங்கப்பூர் வந்து தான் டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ 1000 பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்கன்னா டக்கு டக்குன்னு 1000 பேருக்கும் ட்ரைனிங்கை கொடுத்து சிங்கப்பூர் அனுப்பிவிட்ருவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு டெஸ்ட் அடிச்சுக்க போகிறீங்க. ஸோ வந்துட்டு இது மாதிரி வந்தால் தான் நான் சொல்கிறேன், வருமா என்னங்கிறத எனக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு எல்லாமே ஒரு அப்படியே கரைஞ்சி போயிடும் பனிக்கட்டி மாதிரி. ஸோ அதை நினச்சி யாரும் வந்து மன உளைச்சலுக்கு ஆகாதீங்க, ஆளாகாதீங்க, வருத்தப்படாதீங்க. டிலே ஆகிறது நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. எல்லாமே நன்மைக்கேன்னு சொல்கிற மாதிரி டிலே ஆகிறதும் நல்லதுக்கு தான் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு வந்துட முடியும் சிங்கப்பூருக்கு. அதான் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் கண்டினியூஸாக நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு இப்போ கிடைச்ச டைம் வந்து சிங்கப்பூர்லாம் வந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், வேலை கஷ்டமாக இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கணும், பிஸியாகவே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையை ஊரில் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு போயிட்டே இருங்க. ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா அந்த வேலையை விடாமல் அப்படியே கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த இது வர்றப்ப டக்குன்னு வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நீ உங்களால் ஊரில் இருக்க முடியுது அப்படின்ற பட்சத்தில் ஊரில் இருக்க சந்தோஷத்தெல்லாம் அனுபவிச்சுக்கோங்க. ஏன்னு வச்சுங்களேன், இளைஞர்கள் அதாவது எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, எங்கள்
எங்கள் அப்பா அம்மா கூட சொல்லுவாங்க, சின்ன வயசில் போனேன் நான் எப்போ போனேன், சிங்கப்பூர் வரையில் 19 வயசு, எனக்கு இப்போ 33 வயசு, இப்போ அந்த அந்த பசங்களோட கிரிக்கெட் விளாட்றதா இருக்கட்டும் இல்லை ஊர் சுற்றுறதா இருக்கட்டும் எதையுமே என்னால் அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ எனக்கு நான் வயசாகிடுச்சு, முடியெல்லாம் நரைச்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு என்னால் வந்துட்டு அந்த இதெல்லாம் எதையுமே அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்படி இருக்கப்போ அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் உங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் சிங்கப்பூர் வர்றீங்க அப்படின்னா, நீங்கள் திருப்பி நீங்கள் போகல கல்யாணத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பேச்சுலர் லைஃப்பை வந்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அந்த லைஃப் இப்போ டைம் கிடைக்கிறப்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மன உளைச்சல் இருக்க தான் செய்யும், எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நம்புங்க. ஸோ எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். ஓகேயா, சரி நம்ம கொஞ்ச நாள் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி நினைங்க. ஊரில் இருந்து சப்போர்ட் பண்ண தான் போகிறீங்க, எங்கே வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன் உங்கள் லைஃப் ஸ்டைல் அப்படி டோட்டலாக மாறிடும். அதாவது இப்போ நீங்கள் மாதம் 10,000 கஷ்டப்பட்டுருக்கீங்க, சர்வசாதாரணமாக மாதம் 35,000 40,000 வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஸோ அப்படின்றப்ப உங்கள் லைஃப் ஸ்டைலே டோட்டலாக மாறப்போகுது. அப்படின்றப்ப வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக மாறும் உங்கள் லைஃப் ஸ்டைல், கண்டிப்பாக நல்ல விதமாக மாறும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியான நேரங்களில் சரியான முடிவுகள் எடுக்கணும், தவறான முடிவுகள் எடுத்தால் கண்டிப்பாக வந்து தப்பாக தான் போகும். ஸோ அவசரப்பட வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாத்துக்குமே இந்த வார்த்தையை வந்து பொருந்தும். ஸோ வந்து அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த இது நான் சொன்ன இந்த விஷயங்கள், இந்த கேள்விகள் உங்கள்கிட்ட இருந்திருந்தாலும் என்னோடய பதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து இந்த மாதிரி டெஸ்ட் அடிச்சுட்டு மன உளைச்சலில் இருக்க ஒவ்வொருத்தங்களுக்கும், டெஸ்ட் அடிக்க போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் இந்த உடையவரோடு உங்கள் நண்பனாரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணிருங்க. ஷேர் பண்ணிருங்க. டாடா சொல்லிருங்க. டாடா.